قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜின்கள் தொடர்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, அல்லாஹுவால் அவர்களுக்கு என்னென்ன ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது. இதை பற்றி நாம் குர்ஆனில் நிறைய இடங்களில் பார்க்குறோம். அதாவது ஜின்களுக்கு, அதாவது கெட்ட ஜின்களுக்கு நோயை கொடுக்கின்ற ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் குர்ஆனிலே பார்க்கலாம். இதை பற்றி அல்லாஹ் 38வது அத்தியாயத்தின் 41வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அடுத்து மறதியை கொடுக்கின்ற ஆற்றலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் 18வது அத்தியாயத்தின் 63வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அடுத்து ஜிங்கள் வெயிட்டான பொருட்களை தூக்கிச் செல்வதற்கான ஆற்றலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் 27வது அத்தியாயத்தின் 39வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அடுத்து வானத்திற்கு ஏறி சென்று ஒட்டு கேட்கிற ஆற்றலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் 72வது அத்தியாயத்தின் 8-9 ஆகிய 2 வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அடுத்து ஒவ்வொரு மனித மனங்களிலும் பூந்து அவர்களை குழப்புகின்ற அந்த ஆற்றலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் 26வது அத்தியாயத்தின் 221 222 ஆகிய 2 வசனங்களிலே தெளிவுபடுத்துகிறான். அடுத்து ஜின்கள், கெட்ட ஜின்கள் என்பவர்கள் இந்த பாவத்தை அலங்காரமாகவும் பாவங்களை ரொம்ப ஜோடித்தும் காட்டுகிற அந்த ஆற்றல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் 15வது அத்தியாயத்தின் 39வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இப்படி பல ஆற்றல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இவையெல்லாம் அவர்கள் தானாக ஏற்படுத்தி கொண்ட ஆற்றல் அல்ல, அல்லாஹ்வால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும்.